சமயங்கள் காலங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய விசேஷ கிருபை எங்களை தொடர்ந்து வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துகள் விக்கணங்கள் வந்தபோது கூட ஆண்டவரே மடிந்திடாமல் பாதுகாத்து கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. மனதிலே பாரங்கள் வந்தபோது கூட ஆண்டவரே மனதின் ஆண்டு பிரச்சனைகள் எங்கள் சரீரத்தை பாதித்த போது கூட ஆண்டவரே நீர் எங்களை எல்லாவற்றையும் விடுதலையாக்கி கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி நிறைந்திரத்தோடு துதிங்க வாய்களை திறந்து நன்றாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த கால வேளையில் ஒரு புதிய ஆண்டவர் ஆரோக்கியத்திற்காக ஆண்டவர் புதிய வழிநடத்தலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல நன்மைகளிலும் எங்களை வெலப்படினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெலப்பட பண்ணினவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர் எங்களுக்கு ஆண்டவரே சொந்தமாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சாவை வந்தவர் எல்லா காரியங்களிலும் எங்களை பலப்படுத்தியதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாகவே ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னி முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. உயிர்ப்பித்தமுடைய பாதைகளில் ஆண்டு செல்வதற்கு வேண்டிய பாதைகளை அகலமாக்கினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த தெய்வத்திற்கு ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே நிறைத்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் ஆயத்தமானவோ அதற்கு முன்பாகவே நீர் ஆயத்தமாக இந்த இடத்திற்குள் வந்திருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களை பலப்படுத்தினரே நினைவுகூர பண்ணினரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்று மாறாதவராய் கூட வருகிறரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. அற்புதர் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே இப்படி பலத்தால் என்னை இடைகட்டியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களை இடைகட்டியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தால் பலத்தால் உற்சாகத்தால் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தேர்தலால் இன்னும் ஆறுதலால் எங்களை பலப்படுத்தியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊற்று காரணரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல உங்களுடைய கிருபை ஆண்டவரை தாங்க வேண்டி சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். இந்த ஆண்டவர் ஒன்றாம் தேதி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களுக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் ஜனங்களை அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய மகிமினால் நிறைந்திருக்க ஆண்டவர் இந்த வார ஆண்டவர் இந்த மாதத்துக்கு தேவையான ஆண்டவர் ஆலோசனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தந்து இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நடத்தப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை விசுவாசித்து ஆண்டவரை செயல்படும் பொழுது ஆண்டவரை நீர் கிரியை செய்கிறவராய் பலத்த கிரியைகளை செய்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்மையால் நிரப்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். துதித்து பாடிட பாத்திரமே நடத்துதலே ஆனந்தவே பரமானந்தவே நந்தியால் உள்ளவே மிக பொங்கிடுதே ஆவல்லேயுதி சாற்றிடுவோ நந்தியால் உள்ளவே மிக பொங்கிடுதே ஆவல்லேயா துதி சாற்றிடுவோ. துதித்து பார்த்திரவே உள்ளவனே
உன்னில் வாசம் செய்யும் மஸ்தோத்தரிப்போம் அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தம் நன்றியால் உள்ளமே மிகப்பம் பொதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளம் மிகப்பம் விடுவே நாம் பொதி சாத்திடுவோம் கடந்த நாட்களில் கண்மணிப்போம் கருத்துடன் அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவன் மிகப்பெருமை காவல்லோதி சாத்தியோ நன்றியால் உள்ளவே மிகப்பெருமை காவல்லோதி சாத்திடுவோ ஹல்லேலூயா. எதற்காக துதி சாற்றிடணுமா? கடந்த நாட்களிலே கத்தரமை நினைவுறுந்து நடத்தி வந்த எல்லா காரியங்களுக்கு நினைத்து ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமென்றால் நாம் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். ஆமே, ஆண்டவரின் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் அந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள் இருந்தால் தேவன் நம்மை பலப்படுத்தி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எண்ணி எண்ணி துதி செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமே, எண்ணி எண்ணி துதி செய்ய தேவன் இன்னும் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்க. எல்லாம் சேர்ந்து பாடி, எண்ணி எண்ணி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்திரேன்னு சொல்லி துதி செய்யத்தக்கதான இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். Thank you.
தர்ணத்தை கத்திருந்த காலவழி நமக்கு தந்திருக்கிறார். கடந்த மூணு மாதங்களில் வந்த தோய்வுகள், விளைவினங்கள், சோர்வுகள், அசதிகள், பிரச்சனைகள், மனபாரங்கள், மனமடிவு எல்லாவற்றிலிருந்து கத்திரமை பலப்படுத்தி ஆமீஸ்வரத் அதிகாலை வெளுப்பை அவ்வப்போது தினமும் நமக்கு அனுப்பி நம்முடைய வீட்டை தேடி வந்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய வீட்டை தேடி வந்த எல்லா கிரிகளிலும் கத்திரமை காத்து நடத்தி வந்தார். ஆமீஸ் சாத்தானால் அனுப்பப்பட்ட எல்லா துறைத்தன அதிகாரத்தின் கிரிகளிலிருந்து தேவன் நம்மை தப்ப பண்ணி நம்மை பாதுகாத்து உள்ளங்களில் வரைந்து வைத்து எப்பொழுது நம்முடைய மதில்கள் அவருக்கு உண்பாக இருந்து அவர் இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறதே. கத்தரை மகிமைப்படுத்துங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க, சொல்லி சொல்லி உயர்த்துங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் பலப்படுத்தினரே, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தீரே, இரக்கத்தை பாராட்டினரே. ஆண்டவரே சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்மைகளின் நாயகராக எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நடத்தினரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களை பலப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதமாய் செய்தீரே, சொல்லுங்க, அதிசயமாய் செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு துணையாய் வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்களுடைய ஆத்மா உண்மையில் அமர்ந்திரு ஆண்டவரே, உண்மையில் ஆண்டவரே அமர்ந்திருக்கும்படியா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியா. ஆவியானவரே நீர்களுக்கு உதவி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜப நாட்களை ஆண்டவரே கடைபிடிக்க ஆண்டவரே ஜபத்திலே கழிகூற ஜபத்தின் மேன்மைகளை நாங்கள் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய ஆன்மாவில் பலன் தந்தவராக எங்களை உயிர்ப்பித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பலன்கள் எங்களுக்கு உதவி செய்தரே, எங்களை பலப்படுத்துகிறே. சிறுமைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினரே, சிறுமைப்படுத்தின காரியங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை உயிர்ப்பித்து எங்களை நடத்தினரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.
வாஞ்சியற்ற காரியங்களிலே இன்னும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை குறித்து வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் பெருக பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா வேதாகமத்தை வாசிக்க முடித்து ஆண்டவரே முடிக்க உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வேத வசனங்களை கை கொண்டு நடக்க உதவி செய்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா வேதங்களை ஆண்டவரே ஆராயும் ஆராய்ச்சி செய்யும் ஆண்டவரே நீர்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவ திட்டங்களுக்குள்ள மறைத்து வைத்திருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா உம்முடைய பிள்ளைக்குள் ஆண்டவர் தங்கி இருக்கும்படியா ஆண்டவர் அழிவுக்கு நாசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து ஆண்டவர் எல்லாவது ஆண்டவர் எல்லாவது துறைத்தன அதிகாரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்தீரே ஆண்டவர் எங்களுக்கு உரதமாக ஆண்டவர் வந்த கட்டளைகள் எங்களுக்கு உரதமாக ஏற்படுத்தப்பட்ட கையெழுத்துகள் எல்லாவற்றை கத்த குலைத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அற்புதமாய் சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் ஆராதிங்க ஆராதிங்க ஆமை ஸ்தோத்திரத்தை உந்த நேதிலே ஆமை முதல் நாளிலே தேவனமை பலப்படுத்த ஆமை உலகம் இது முட்டாள் தினம் என்று சொல்லுகிறது ஆமை ஸ்தோத்த தேவ பிள்ளைகளுக்கு அப்படியல்ல தேவனின் நாட்களிலே அறிவும் ஆசீர்வாதத்தை தேவ நாட்களிலே விவேகத்தின் ஞானத்தை கத்த நமக்கு கட்டளையிடுகிற ஆண்டவர் என்று விதம் சொல்கிறது கத்த நல்லவர் நல்லவர் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கத்துடைய அபிஷேகத்தினாலே கத்தனமை நிரப்பி நடத்தட்டும் அவருடைய மகிமையால் நிரப்பி நடத்தட்டும் அவரை போல் ஒருவரும் இல்லை அவரை போல் ஒரு கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் ஆமை கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் ஆமை ஸ்தோத்திரம் 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 ஐயா ஆண்டவர் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரை துதிங்க கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிகளில் பிரியப்படுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் பலன் கொள்ள பலன் கொள்ள கிருபை ஆண்டவரே கிருபையினாலே நிறைந்திருக்க ஆவியானவரே உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய ஐயா எல்லா துறைத்தின் அதிகாரத்தின் கிரிகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா நந்தி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம் 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 ஐயா சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவை தேவர்கள் ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் ஆண்டவர்களை மறைத்துக் கொள்வீராக உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியா ஆண்டவரை உம்மை உயர்த்த முடியா ஆண்டவர் உண்மையில் இன்னும் நாங்கள் பலன் கொள்ள முடியா ஆண்டவரே உம்முடைய கிரிகளில் ஆண்டவர் இன்னும் நாங்கள் பலன் கொள்ள முடியா எங்களை நிறைத்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களை ஆண்டவர் தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எல்லாவற்றினுடைய கிருபை 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 எங்களை தாங்க வேண்டுச்சொல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உற்சாகமாய் கைகளை கட்டி கத்தாவே தேவர்களே உமக்கொப்பானவையா வானத்தில் பூமியில் உமக்கொப்பானவையா கத்தாவே தேவர்களே உமக்கொப்பானவையா வானத்தில் பூமியில் உமக்கொப்பானவையா நீ
Ah.
தேவன் நம்மை பலப்படுத்தட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகணும்னு சொல்லியிருக்கிறது. ஒழிந்து கொண்டேன்னு சொல்லலை, ஒழிந்து போயின. அது திரும்பி பார்க்க முடியாது, அது பார்க்க முடியாது. கடலின் ஆழத்துக்குள் தூக்கி போட்டுட்டார். அமைஸ்தோத்திர நம்ம முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டார். எல்லாம் ஒழிந்து போன என் ஆத்மா உண்மை நோக்கி அமர்ந்துடும். எல்லாம் சரி பாடி கத்திரி உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம் அப்படியே கைகளை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. அவனுக்கு கைகளை உயர்த்தினா அந்த மாதம் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. எல்லாரும் வெக்கப்பட வேண்டாம். தெய்வ சமூகத்தில் கைகளை உயர்த்துவதற்கு வெக்கப்படவே கூடாது. அவன் இருக்கிறது வேதம் மோச கைகளை உயர்த்துற போது தான் சத்துரு மேற்கொள்ள முடியாம அவன் ஜெயத்தை கத்தர் கொடுத்தார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை கைகளை உயர்த்தினா ஜெயம் உண்டாகும். உங்கள் வாசஸ்தலத்தில் ஜெயம் உண்டாகும். உங்கள் குடும்பத்துக்குள்ள ஜெயம் உண்டாகும். தொழிலில் ஜெயம் உண்டாகும். அவை வியாபாரங்களில் ஜெயம் உண்டாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக கத்த நடத்துவா. அவன் கைகளை உயர்த்தி எல்லோருடைய கைகளை உயர்ந்திருக்கட்டும். வெக்கப்பட மாட்டான். தேவனுக்கு முன்பாக எத்தனையோருக்கு முன்பாக அவன் மரியாதை கொடுத்து எப்படி இல்லாமல் நின்றிருக்கேன். ஆண்டவருக்கு முன்பாக பயபக்திக்குள்ளவர்கள், பயபக்திக்குரிய தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆல் சரண்டர், ஆண்டவரே என்னை ஆண்டு எல்லாவற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி அவன் கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. அவன் ஸ்தோத்திரம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரேவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கோ நான் நம்புவேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கோ நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்ல விரும்புறீங்க? இன்னும் சொல்லலை. நிறைய பேர் வாயை திறக்கலை. வாயை திறந்தா அவர் இந்த ஒன்றாந்தேதியை நன்மையால் நிரப்பி விடுவார். அந்த நன்மையில் உங்கள் வாயில் நன்மையான வார்த்தைகள் தான் வரும். அவர் நன்மையாக நிரப்பின வாயிலிருந்து ஒரு நாள் நெகட்டிவாக வராது. பாசிட்டிவான வார்த்தைகள் தான் வரும். ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் வரும். ஜீவனுள்ள அவர் நிரப்பிட்டால் போதுங்க. நம்முடைய வாய் அவர் நன்மையால் நிரப்ப அவர் விரும்புகிறார். இருதயத்தை நன்மையால் நிரப்ப விரும்புகிறார். நினைவெல்லாம் நன்மையால் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் வாயை விரிவாக திறந்தால் போதும். கத்திரமை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லார் பாடி கத்திர வருத்தல் அவர் ஸ்தோத்திரம். கண்மலையே அடைக்கலவே என்பரனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலவே என்பரே என்னை காப்பவரே. என்னை அசைவிடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவேன். சொல்லுங்க. காலத்திலும் அவரை நம்பிடணும். இனி வரும் பலனை கத்தரவுக்கு தருவதற்கு அவரை நம்புங்க. இனி வரும் காலங்களிலே புதிதான காலங்களிலும் அவரை நான் நம்புவேன் சொல்லி உங்க இருதயத்தை அவர்த்து ஊற்றுங்க. தேவ சன்னிதானத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசை என்னை அசைவு அவர் எப்படி
கவலைப்படாதீங்க. கவலைகள் எல்லாம் விட்டு வெளியே வாங்க. அவன் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையாய் தொடருங்க. நான் அந்த நிலைக்கு ஆசையாய் தொடர்கிறேன்னு சொன்னான். மன மகிழ்ச்சியும் ஜீவ காரூணியத்தை பெற்றுக்கொள்ள ஆசையாய் தொடருங்க. தேவனுடைய மகிமையை அவன் சோத்திரம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு என்றும் அவர் ஒரு நாள் குறை வைக்க மாட்டான்னு விசுவாசிங்க. கத்தர்மை பலப்படுத்துவார். ஆமே நிச்சயமா ஸ்தோத்திரம். எல்லாச்சது கை கொடுத்தலாம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாள் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாள் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை தகப்பனவர் மறுபடி சொன்னதை தகப்பனவர் கடைசிவரை நம்புங்க. சூழ்நிலைகள் சாதகம் இல்லை என்று சொல்லி பயந்து நடுங்க வேண்டாம். கடைசிவரை நம்புங்க. சனப்பொழுதில் தேவன் நமக்கு விடுதலை தர முடியும். தேவன் நம் பக்கம் தெற்கத்தை உள்ளத்தை திருப்பதை போல் அவர் எல்லாவற்றையும் திருப்புவார். தெற்கத்திய உள்ளங்களை திருப்புவதை போல கத்திருந்த காலுகளில் திருப்பு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நினைவுகூறும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்திருக்கு வேதாமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரம் பக்கம் 238 பக்கம் சாரி 228 பக்கம் மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7 வசனம் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமே ஸ்தோத்திரம். இந்த பூமியில் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை அவர் மறந்து போனதே கிடையாது. தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை கத்த நேசித்து தன்னுடைய ஜீவ ஆத்மாவை கொடுத்த மனிதனை அவர் மறக்கவும் இல்லை. அவளுக்கு தேவையான உதவிகளை ஒத்தாசைகளை தேவன் இன்றைக்கும் அவர் தன்னுடைய பரலோகத்தின் கிரியைகளினாலே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். விளைச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம், கைகள் வருத்தி. ஆமை தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த பூமியில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற நினைப்பு ஒரு விசுவாசிக்குள் வரும்பொழுது, அவர் அதை விசுவாசிக்கும் பொழுது, தேவத்தால் இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களிலே நிச்சயமாய் கத்த உங்களுக்கு நன்மைகளை கத்தர் செய்வார். எரேமியா 29:11 எடுத்து வாசித்து பாருங்கள். ஒருவர் எடுத்து வாசிங்க. எரேமியா 29:11 எரேமியா எழுதிய புஸ்தகம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆ கத்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல. ஒரு அலையில சொல்லலாமா? தேவனால் ஆகும்.
ஆமே சமானத்துக்கேற்ற நினைவுகளை தேவன் மாற்ற முடியும் தீமைகளால் அல்ல தீமைகளை பற்றிக்கொள்கிற காரியம் அல்ல தீமைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நாம் எதை எதிர்பார்க்கவோ அதேதான் தேவனால் ஆகும் என்ற விசுவாசம் நமக்குள் செயல்பட நாம் வைக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆமே நான் எதை எதிர்பார்த்திருக்கிறேன் அந்த முடிவிலே தேவனால் எல்லாம் ஆகும் என்கிற நிச்சயத்தை உடையவராய் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நில்லுங்க கத்த நிச்சயமாய் அதில் ஜெயம் தருவான் ஜெயமோ கத்தரால் வரும் அப்படி என்றால் தேவனால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது என்கிற விசுவாசத்தினாலே நான் எதிர்பார்த்த முடிவை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் சொல்லி நாம் நினைக்கும் பொழுது விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் இன்னும் விளையச் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமே அங்கே குறைவு காண முடியாது அங்கே எந்த அற்பமான சூழ்நிலையும் பார்க்க முடியாது மகத்தான நம்பிக்கைக்குரிய காரியத்தையும் மகத்தான செயலுக்குரிய காரியத்தையும் அங்கே நீங்கள் நானும் காண முடியும் ஆகவே இந்த வசனத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனத்தின்படி விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்கிற மூலதானத்தை உடையவளாய் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் விளையச் செய்வார் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அதை கைகூடி வரப்படுவான் நெகேமியா சொன்னான் பரலோகத்தின் தேவனானவர் என் காரியங்களை கைகூடி வரப்படுவார் எத்தனை விசுவாசிங்க ஆகவே அதான் விசுவாசம் அதான் எதிர்பார்த்த நம்பிக்கை பரலோகத்தின் தேவனானவர் என் காரியங்களை கைகூடி வரப்படுவார்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் இந்த காலவழியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கலங்காதீங்க பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த அவராலே கூடும் என்று விசுவாசிங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவர் தேவையானவர் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவர் போதுமானவர் உங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்கும் அவர் போதுமானவர் உங்களுடைய அன்றாட தொழில் அன்றாட வியாபாரங்கள் அன்றாட கிரியைகளுக்கு அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் ஆகவேதான் தேவனாலே ஆகும் என்று நான் சொல்லுகிறேன் நம்முடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளிலே கர்த்தர் அவர் நேர்த்தியான வழிகளை அவர் செய்யக்கூடியவர் காரியங்களை கைகூடி வரப்படவும் எதிர்பார்த்த நன்மைகளிலே அவரால் கூடும் என்கிற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தீமைகள் வராதபடி நன்மைகளினாலே நம்முடைய குடும்பங்களை நிறைத்து நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் ஆமே எரேமியா 32:17 சொல்கிறது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் சொல்லுங்க இந்த வசனத்தை சொல்லுங்க உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லையே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே தேவனால் எல்லாம் கூடும் அதிசயங்கள் நடக்கும் ஆமே கண்மலைகளுக்குள் இருந்து புறப்பட பண்ணின அந்த தண்ணீரை போல நமக்கு தேவன் ஒளிப்புடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும் அந்த ஸ்தோத்திரம் அந்த அந்தகார வல்லமைகளை எல்லாம் உடைத்தெறிந்து அவர் ஒளிப்புடத்தில் இருக்கிறவைகளை நமக்கு தர முடியும் தேவனால் ஆகும் அது விளைச்சகர் அவர்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மாதம் ஆசீர்வாதமாயிருப்பதற்கு அவர் அதிசயமான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்க ஹல்லேலூயா பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க அவர் அதிசயமான காரியத்தை செய்வார்னு சொல்லுங்க ஆமே அவர் அதிசயமா சொன்னா நடக்கும் நான் சொன்னீங்க சொல்வதை போல சொன்னா நடக்கும் ஆமே அதிசயமான காரியம் நடக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த வசனம் அந்த அதை வாசித்துக்கிட்டு இருக்கும் போது என்னை அதிகமாய் தொட்டது தேவனால் எல்லாம் ஆகும் இந்த பகுதியை நான் இப்படியே வாசித்து கொண்டிருக்கும் போது என்னை தேவன் அந்த வசனத்துக்கு நேராக நடத்தினான் தேவனால் ஆகும் என்கிற நம்பிக்கை சில நேரம் நமக்கு குறையுது என்னது இதெல்லாம் நடக்குமா இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா எல்லாவற்றிற்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆமே நம்முடைய தாய் தகப்பன்ட்ட எதெல்லாம் சொல்லுகிறோமோ அதே போல பரம தகப்பன்ட்ட நம்ம எல்லாம் சொன்னோம் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதிசயங்களை கற்று இந்த நாட்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா செங்கடலை பிளந்து ஜனங்களுக்கு அப்படிதான் அதிசயத்தை கற்று செய்தார் வனாந்தரங்களிலே அதிசயத்தை கற்று பெய்யப்படினார்
उन्हें अतिशय का ओडि ओडियल वो अतिशयते क्रिस्तवे कत ने आंवर नमक अतिशय प्रभु अतिशयर देवन आगमें अतिशय कंडीपा अतिशय कंडीपा अभुत कंडीपा महत्व क्रिया कत मदे वेपान देवन मतलब पत्पत् आसि पार्त मनुष्यूड़ा देवन आगन अलिया रक्षिकपड़ा अब यार रक्षिकपड़कूम अब ना केव कीस नमक से अब केवी इवं रक्षिकपा अर एव मोशन तेर अर मकल रक्षिकपड़वा नम्बर से आना वेद मनुष्यूड़ा देवन आलकूल आम रक्षिपरे कत् नमक तरह नम्क वाक पाल सून समय तक पलने कत् नक्षि नारे मनुष्यूड़ा आना देवन कूड़ा कार्यमें नम विश्वास अरिकेमें नम्बर वाक प्रतिपल के कत् उदी उदी जयम कतरमे जीवन कार्य नमती से आलवर सून करमी तूक अलव जीवन मड़ेमेंवने नोकीु नोक मुलमी तनाल यदमें अंतर कते सुनारेरिया अमदरा अगेल अमदर मारिया देवन विवर कुंदिपे अमरदा अमरत अमेल पड़ग्र आंडव नम्बे आंडव इन मद नम्बे कुटे अमेल आम पाकल अलू पक वीटल अमेल आम ऐसा वीट को अनेक पोराट वो दिडी दिडी मिड़ अब देवन वीटक तंगी आम वीटक उलावी वीटल तंगे इंडम हलोलुया येसुवे वीटी तलवर चली अनेक वीटल वसन पोड़ वेत आना उमे तेवरा सत आर पार्ता मनुष्य क्रिया अगे पार्क मुझे नाम वास नम्बे वास्तव आंटे क्रिया पार्क तक नाम उड़ता इंडम वर्वकूम अगे निरूपित काटवा उड़ कत सीर से உடைக்கப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அதமாக்குவார் தேவனுடைய நன்மையினால் கர்த்தரக நிறைத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷரால் கூடாததான் சொல்லுங்க பக்கத்து சொல்லுங்க உங்களால என்னாலும் கூடாதது ஆனா தேவனால் கூடும் பக்கத்துல பாத்து சொல்லுங்க என்னால கூடாது உங்களால கூடாது அவரால் கூடும் ஆமென் எத்தனை விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க வாயிலே தெரிஞ்சு சொன்னா கர்த்தர் நீங்க போக இடமெல்லாம் கர்த்தர் உங்க கூட வருவா அல்லேலூயா ஆகும் எப்படி செனப்பு அப்படி அப்படி ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் கத்தரதே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவரால் எப்படி கூடும் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார் முடியாததை முடித்து வைக்க அவரால் கூடும் அல்லவா அதை நீங்க நம்புனா அது முடித்து வைத்து நம்ம என்ன செய்வார் வழிநடத்துவார் லூக்காவின் சுவிசேஷம் 1:37 சொல்கிறது தேவனால் கூடாத காரியம் अतिशयूड़ा मनुष्य पल कनिप ओडुद मनुष्य
ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். தேவ நல்லவ. தான் எழுதுகிற புஸ்தகம் 2 21 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சோதரா தானியல் 2:21, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் உரலிலே சொல்லாமா? கத்தர் நல்லவர். இந்த காலங்களிலே கத்தர் அதை தான் செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் நம்முடைய தேசம் அவரால் ஆளுகை செய்யப்பட போகிறது. அவருடைய கிரிகளால் ஆளுகை செய்யப்படுகிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். விவேகம் இல்லாமல் நடக்கிறானேன்னு சொல்லி அநேகருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். தேவன் ஞானத்தின் ஆவியும் விவேகத்தின் ஆவியும் கத்தர் அவனுக்கு கொடுப்பதற்கு அவரால் கூடும். அவன் முட்டாள் என்ன சொல்லிங்க பல நேரம் அவனை ஏசியிருக்கலாம், பேசியிருக்கலாம், இயலாதவன் சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை கத்தர் நிரூபித்து காட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஞானமற்ற செயல்களை செய்யாதபடி ஞானிகளுக்கு இன்னும் ஞானங்களை கொடுத்து அறிவாளிகளுக்கு இன்னும் அறிவை கொடுக்கிற ஆண்டவர். செயல்முறை திட்டங்களிலே ஒருவளை தோற்றிருந்தால், உங்களுடைய ப்ராஜெக்டுகள் இங்கே தோற்றிருந்தா, தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஞானிகளாகவும் அறிவாளிகளாகவும் கர்த்தர்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. அவருடைய திட்டங்கள் மாறாதது. அவருடைய திட்டத்தின்படியே கர்த்தரை உயிர்ப்பித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் லூக்கா 18:27 சொல்கிறத பாருங்க. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமே. இங்கே என்ன சொல்லுவது? மத்தேயு 19:26 சொல்லப்படுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் சொன்னார். லூக்கா 18:27, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உங்களால் நீங்கள் கூடாதுன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் கூடும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வருவார். அல்லேலூயா. சீசர்கள் பயந்து நடுங்கி கொண்டு தான் இருந்தார்கள். வீட்டை பூட்டி கொண்டு இனிமே ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான், எதிர்காலம் போச்சு நினைத்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். அந்த வீட்டு அந்த பூட்டியிருந்த வீட்டுக்குள் தேவன் வந்து உங்களுக்கு சமாதானம் வந்து சொன்னார். தேவனால் கூடும். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கா, பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களா? உங்களோடு தேவன் வந்து அவருடைய கிரியைகளை செய்ய முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர முடியும். விளைச்சுகிற ஆண்டவர் அவர்தானே. அவர்தான் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த சீசர்கள் நடுங்கி பயந்து கொண்டிருந்தார்கள். எதிர்காலம் அவ்வளோதான் சொல்லி, ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் செய்வதற்கு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கள் வந்து என்னால் கூடும் என்பதை ஆண்டவர் அங்கே நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அவருடைய திகைத்து கொண்டிருந்த அவருடைய பயத்து அவர்கள் பயந்து கொண்டிருந்த எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய அலுவலகங்களிலே, உங்களுடைய உத்தியோகங்களிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே எல்லாம் மனுஷரால் கூடாதவைகளெல்லாம் நீங்கள் ஆச்சரியமாய் ஸ்தோத்திர பெற்றுக்கொள்ளத்தக்கதா, தேவனால் அதை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனாலே அது உங்களுக்கு நிறைவேறும். அது தேவனாலே உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைவேற அவர் உதவியாக ஒத்தாசையாக அவர் எழுந்தருள்வார். போகும் இடங்களிலே சில நேரங்கள் திகைப்படைக்கிற ஒரு நிலை வரும் பொழுதெல்லாம் தேவனால் அங்கே கூடும் என்கிற நீங்கள் அவரை நினை கூறும் பொழுது, அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது தேவாதி தேவன் அங்கே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல குறைவிராது நிறைவை நீங்கள் காண்பீர்கள். கைகளை தூச்சு ஆண்டவர், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அந்த குறைவை மாற்ற உங்களால் முடியும். ஆண்டவர் உங்களால் மாத்திர முடியும். இந்த மாதத்தில் என் குறைகளை மாற்றுவதற்கு, என் குறைவை மாற்றுவதற்கு உங்களால் மாத்திரம்தான் முடியும். ஆமே. ஹல்லேலூயா. கத்தரால் மாத்திரம் முடியும்னு சொல்லி விசுவாசித்தால் கத்தரதை கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டுண்டும் அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கும். ஆமீன் சொல்லலாமா? இந்த விசுவாசம் அவரிடத்தில் சேருகிற நம்ம அவருடைய விசுவாசத்தை நினைச்சுக்கல. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் மட்டுப்படுத்தக்கூடாது. அவரை மட்டாய் நினைக்கக்கூடாது.
சிலவங்கட்ட போய் பேசி பாருங்க சொல்வாங்க ஆமா எல்லாம் அப்படிதான் ஒரே வார்த்தை முடிச்சுடுவாங்க அப்ப அவருக்கு ஆண்டவர் அங்கே எல்லாம் அப்படிதான் வச்சிருவார் ஆனா இல்லாதவைகளிலே இருக்கிற ஒரு அழைக்கிற தேவனை அங்கே முதன்மைப்படுத்தினா அங்கே அவரை நிறுத்தினால் தேவனால் கூடும் என்பதை அவர் அந்த கால சூழ்நிலைகளிலே அவர் செய்து முடித்து விசுவாசத்தில் தேவனமை பலப்பட பண்ணி இன்னும் நம்ம நடக்க பண்ணுவார் ஹல்லேலூயா விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க போராட்டம் வரும் பிரச்சனைகள் வரும் சோறு வரும் அது நம்மை மேற்கொள்ளாத விடை அது நம்மை அதை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் சேருங்கள் அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள் அவரிடத்தில் இன்னும் நம்முடைய இருதயத்தை ஊற்றுங்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம் தேவன் நிச்சயமாய் தன்னுடைய விசுவாசத்தினால் நாம் விசுவாசிக்கிற காரியங்களிலே தன்னுடைய விசுவாசத்தின் கிரியைகளை அவர் செய்து முடிப்பார் ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் விசுவாசித்தான் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது அதுதான் முக்கியம் நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட தேவனால் முடியும் என்பதை அவன் நம்பின போதுதான் அவன் வாழ்க்கையில் திரளான ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தரவனுக்கு கொடுத்தான் திரளான ஒரு வளர்ச்சியை கர்த்தரவனுக்கு கொடுத்தான் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள் விளைய செய்கிறது எல்லாம் தேவனால் ஆகும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் இருங்கள் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் தேவனால் ஆகும் அது தேவனால் ஆகும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தரவை நடத்தி செல்லுகிறார் போராட்டத்தை நினைத்தோ அல்லது கஷ்ட சூழ்நிலைகளை நினைத்தோ கண்ணீரின் பாதைகளை நினைத்தோ துவண்டு போக வேண்டாம் தேவன் எல்லாவற்றையும் முடித்து வைக்க அவர் சம்பூர்ணத்தின் தேவனாயிருக்கிறார் குறைவுகளை நிறைவாக்குற தேவனாயிருக்கிறார் பலமுள்ள ஐஸ்வர்யமுள்ள மேன்மைப்படுத்துகிற கனமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை கனப்படுத்துவார் எல்லா சூழ்நிலையும் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் கலங்காதீர்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவனுடைய திட்டங்களிலே நாம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆமே விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசிங்க தேவனால் ஆகும் ராம் முழுது பிரயாசப்பட்டேன்னு சொன்னான் ஒன்று அகப்படலன்னு தான் சொன்னான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்னச்சு ஆழ கடலின் ஆழத்துக்குள் போ வலையை போடினார் திரளான நம்பிக்கையுடைய தேவனாய் அங்கே வெளிப்பட்டார் அங்கே மிகுதியாக இருக்கிறதை வெளிப்படுத்துகிற தேவனாய் அங்கே வெளிப்பட்டார் ஒன்றுமில்லாதிருக்கிற சூழ்நிலையில் நிறைவை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் அங்கு வெளிப்பட்டார் தேவனால் எல்லாம் ஆகும் ஆமே வெறுமையா இருக்கீங்களா வெறும் படகா இருக்கீங்களா வெறும் வலை மட்டும் இருக்குதா போட்டதுலயோ ஆமா ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா தேவனால் எல்லாம் ஆகும் ஹல்லேலூயா நீ கடலின் ஆழத்துக்குள் தள்ளி கொண்டு போன்னு சொல்லி பேதுரு எடுத்து சொன்னா எல்லாம் தேவனால் ஆகும் கடலுக்குள் இருந்த எல்லாம் அவரால் சொல்லப்பட்ட எல்லா நிச்சயத்தை வலைக்குள்ள வந்தது மாற்றி கிடைக்கும் அதிசயமாய் ஆச்சரியமாய் கிடைக்கும் தேவனுடைய நாம மகிமைப்பட கத்த நடத்துவார் அவருடைய கிருபையால் தேவனமை வைத்து நடத்த அவரால் கூடும் ஆமே ஸ்தோத்திர ஆண்டவருக்கு முகிமை செலுத்துவோமா எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த மாதத்திலே தேவனால் ஆகும் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரின் வாழ்க்கையில விளைய செய்கிறவர் நீர் தான் பெருக செய்கிறவர் நீர் தான் விருத்தியடைய செய்கிறவர் நீர் தான் ஆண்டவர் என்னை வர வர பெருக செய்கிறவர் நீர் தான் நான் வர வர பெரியவனாய் மாறுவது உம்மாலே ஆகும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் ஆண்டவரே ஆண்டவரை நான் பற்றிக்கொள்வது உம்மாலே ஆகும் ஆண்டவரே அப்படி ஒரு ஆண்டவருக்கு நேராக ஒரு துதிகளை ஏறெடுப்பு கண்டால் நிச்சயமாய் கத்த ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஒருபோது கத்தருமை புறஜாதியுடைய கைகளிலே அந்நியருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் பலப்படுத்தி அவர்களை
எல்லாவற்றில் வெற்றி சிறக்க பண்ணுவார். வேதம் சொல்கிறது எல்லா இடங்களிலும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆகவே அவர் சொன்னால் என்னால் கூடும்பா, கவலைப்படாத. பணத்திற்கு அவரை நம்புங்க, பொருளாதாரத்துக்கு அவரை நம்புங்க. உங்களுடைய வேலையில் வரும் போராட்டங்களுக்கு ஆண்டவரை நீர்தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அவரை நம்புங்க. உங்கள் தொழிலில் வருகிற நஷ்டங்களுக்கு ஆண்டவரே நீர்தான் இதற்கு பதில்னு சொல்லி ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் லாபகரமாய் கத்தர் மாற்றுவார். அவரை நம்புங்க முழுமையா. உங்கள் வியாபாரத்துக்கு அவரை நம்புங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கத்தர் அவரை நம்புங்க. அவரால் எல்லாம் ஆகும்னு சொல்லி நம்புங்க. பிள்ளைகள் இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையா, ஆண்டவரோடு நடக்கலையா, வித்தியாசமான சூழ்நிலை இருக்கிறாங்களா, வெளிப்படையாக உங்களுக்கு தெரியுதா, ஆண்டவர்களை மாற்ற முடியும் சொல்லி நம்புங்க. அதுக்காக பிரத்தியமாக ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரை அவனை மாற்றினதுக்காக நன்றினு சொல்லி ஆண்டவருக்கு துதி செய்யுங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ரட்சிப்பை கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவான். அவன் உங்களுக்கு புரோஜனமான மகனாக மகளாக கத்தரவுகளை மாற்றி விடுவான். உங்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்க வருவார்கள். சகோதரர்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய சகோதரிக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் ரட்சிப்பை இந்த மாதத்திலே கத்தர் வெளிப்பட பண்ணுவார். ஆமாம், இத்தனை காலங்கள் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய குடும்பங்களோ நீங்களும் அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார், கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷத்தில் இந்த மாதம் முழுவதும் இருந்து நடங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு பிரதிபலிக்கட்டும். அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். அங்கே சமாதானம் உண்டாக கத்த நடத்துவார். அவர் கூடாதவைகளை முடித்து வைக்க அவர் கூட வருவார். இடக்காரியங்கள் முடியலையா, பத்திரக்காரங்க முடியலையா, தேவனால் கூடும். தேவனால் கூடும், தேவனால் கூடும். வீடு கட்டி வெடிக்க முடிக்க வேண்டியா, தேவனால் முடியும். அந்தகார வல்லமைகள் துரைத்தன் அதிகாரங்கள் எல்லாம் கட்டப்படும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துரைத்தன் அதிகாரத்திற்கு கிரிகளெல்லாம் கட்டப்படும் பொழுது தேவன் நம்ம கையின் கிரிகளை கத்தர் ஆசீர்வதிப்பா, கூடவே இருந்து வழி நடத்துவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டை பார்க்கும் முதல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இவ்வளோ கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். பணம் கிடைக்கி கொடுக்கும் கெட்டுறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பணம் வந்துச்சு கொடுத்தோம் கெட்டுறான் அப்படின்னு. ஆண்டவரே இந்த நிலைக்கு நீ கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி இருந்து ஆண்டவரே, ஆண்டவர் கீழிருந்து ஆண்டவரே மேலே வர ஆண்டவர் எல்லாம் உங்கள் தயவு தான். ஆண்டவரே சொன்னால் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கத்தர் மாற்றி தேவனால் ஆகும் என்பதை கத்த நிரூபித்து காட்ட வரவராக இருக்கிறார். நான் அப்படி தான் செய்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி தான் கிருபையாக நான் ஏராளத்தை பெற்றிருக்கிறேன். தேவன் இன்னும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபைகளால் கத்தரமை நிறைத்து நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த வாக்குத்த வசனங்களினாலே எங்களை ஆண்டவர் நிறைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். விளைச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. யார் நட்டிருக்கலாம், யார் நீர் பாய்ச்சிருக்கலாம், ஆனால் அதை விளைச்சிடுவதற்கு அவன் தேவம்தான் அதற்கு காரணம். அவரே தன்னுடைய கிரியைகளினாலே அதை உயிர்ப்பித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஒரு நேரம் கூட தவறாது, ஒரு நேரம் வச்சு கடந்து போகாது. அந்த நேரத்தில் அதை குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றி முடித்து உங்களை என்னை நேசித்து நடத்துகிற ஆண்டவரை ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபை வரங்கள் ஆண்டவரை தைரியம் திடபலன் ஆரோக்கியம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்த சேர்த்து முடிய பிள்ளைகளுக்கு அதிசயமான காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
குடும்பத்திலே ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கக்கூடிய சமாதானம் அவர்கள் பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நிலத்தகராறு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியங்கள் சொத்துக்கு ஆண்டு சொத்துக்களில் இருக்கிற தகராறுகள் எல்லாம் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மாலே முடித்து வைக்க முடியும், உம்மாலே முடித்து வைக்க முடியும். அங்கே சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆண்டு போராட்டங்கள் எல்லாம் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திருமண காரியங்கள் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி ஆண்டவரே செய்யப்பட்டது போல ஆண்டவரே எல்லாம் நடக்க பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் சொல்லி செபிக்கிறோம். உங்கள் திட்டங்களும் நோக்கங்களும் இந்த மாதத்தில் பிள்ளைகளில் நிறைவேற நீர் உதவி செய்வீராக. அற்புதமாய் நடத்தி ஆச்சரியமான செயல்களை பிள்ளைகளை அனுபவிக்க இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக கிரியைகள் அவர்கள் மேல் அமரும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவர் வானம் திறக்கப்படுவதை இவர்கள் காணப்படட்டும். ஆண்டவரே இவர்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. வானம் திறக்கப்பட்டிருப்பதை ஆண்டவரே எல்லாருடைய மனக்கண்கள் காண உதவி செய்யுங்க. அந்த பொக்கிசாலிலிருந்து பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் வேண்டியவைகளை நீர் கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளுடைய எல்லா நிலைகளையும் உயர்த்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் மனிதனுடைய ஆண்டு உயர்வு உம்மால வருகிறது சொல்லி பிள்ளைகள் நம்ப நீர் உதவி செய்வீங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய உயர்வு அவராலே வருகிறது சொல்லி இவர்கள் நம்ப இன்றைக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வின் மேன்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தரை துதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்த தேவனாலே ஆகும் என்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா அந்த நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த மாதம் முழுவதும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. குடும்பங்களில் தங்கிரும் குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் கணவன் மனைவி ஆண்டவர் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சின்ன சின்ன விபத்துகள் ஆண்டவரே பெரிய விபத்துகள் எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்வீராக. கர்த்தருடைய செயல்கள் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நேசித்து நடத்தும், ஒவ்வொருவரையும் நேசித்து நடத்தும், ஒவ்வொருவரையும் நேசித்து நடத்தும் ஐயா. உடைய பரலோகத்தின் ஆண்டவர் கிரியைகளினாலே இப்பொழுது ஆண்டவரே அந்த கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்ன வேத வாக்கின்படி ஆண்டவர் சீயோனின் ஆசீர்வாதங்கள் இப்போது பிள்ளைகள் மேல் தங்கியிருக்க நீர் உதவி செய்வீராக. கிருபையின் மேன்மையினாலே எப்பொழுது அவர்கள் ஆண்டு நிறைந்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த மாதங்களில் காணப்பட நீர் உதவி செய்வீராக. குடும்ப மக்களில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் நிரப்பி நடத்தி ஆண்டவரே சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக. அதிசயங்களை காணப்படும்படியாக ஆண்டவரே அதை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே அடுத்தவர்களுக்கு அல்ல நாங்களும் ஆண்டவரே அதை அடுத்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் நாங்களும் ஆண்டவரே அந்த அதிசயங்களை கண்டு மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். படிப்பு காரியங்களிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இந்த காலங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு தருவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாலே பிள்ளைகளை நிறைத்து நடத்துவீராக ராஜா. தேவனால் ஆகும் ஆண்டவரே, தேவனால் ஆகும். எல்லாரும் சொல்லலாம் ஒரு மூணு முறை சொல்லுங்க பார்க்குங்க. தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. குடும்பங்களிலே தேவனால் எல்லாம் ஆகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சொல்லணும் கத்த ஆண்டவர் எங்களுக்கு மிகுதியாய் தந்திருக்கிறார். ஆண்டவர் பல பரிவாரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். சொல்லத்தக்கதான ஆசீர்வாதங்களை கத்த இந்த மாதங்களிலே நிறைத்து நடத்துவீராக. ஆண்டவர் நிறைத்து நடத்துவீராக. ஈசாக்கை போல வர வர பெரியவர்களாய் மாறியிருப்பதை ஆண்டவரே இந்த உலகத்தார் ஆண்டவர் காணும்படியாய் கத்த வழிகளை வாசலை திறந்து ஆசீர்வதிப்பீராக. நன்மையால் நிரப்புங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரே. என் உள்ளுமே பிரசுநாமத்தில் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரே. கத்திரி செய்த சகலவான் வராதே. நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்து கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் அந்யுனி ஐக்கியமும் பராமரிப்பும் ஆதரவும் விசுவாச மக்களோடோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடோ என்றென்று நிலைத்திருப்பதாக.